அனைவருக்கும் வணக்கம். வைணதேயாவின் கதை நேரம். அமரர் கல்கியின் பொய்மான் கரடு, அத்தியாயம் 1. ஒரே தொழிலை சேர்ந்தவர்கள் 4 பேர் ஓரிடத்தில் கூடினால் தங்கள் தொழிலை பற்றி பேசுவது இயற்கையேயாகும். நகைக்கடை வியாபாரிகள் 4 பேர் ஓரிடத்தில் சேர்ந்தால் தங்கம் வெள்ளி விலைகளை பற்றி பேசுவார்கள். மளிகை கடைக்காரர்கள் துவரம்பருப்பு, மிளகாய் வற்றல் அல்லது மிளகு விலையை பற்றி பேசுவார்கள். பத்திரிகையாளர்கள் சிலர் ஓரிடத்தில் கூடினால் அந்த பத்திரிகைகளின் சர்க்குலேஷன் என்ன, யார் அதிக பொய் சொல்கிறார்கள் என்பது பற்றி விவாதிப்பார்கள். ஹைகோர்ட் ஜட்ஜிகள் 5-6 பேர் சேர்ந்தால் எதை பற்றி பேசுவார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சில நாளைக்கு முன்னால் ஒரு டீ பார்ட்டிக்கு சென்றிருந்தேன். கொஞ்சம் தாமதித்து சென்றபடியால் எங்கே உட்காரலாம் என்று அங்கும் இங்கும் பார்க்க வேண்டியதாயிற்று. ஹைகோர்ட் ஜட்ஜுகள் சிலர் சேர்ந்திருந்த மூலையிலேதான் ஓர் இடம் காலியாக இருந்தது. அங்கே சென்று உட்காரும்படி நேர்ந்தது. அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? கொலைகேசுகளை பற்றித்தான். கொலை வழக்குகள் எந்த எந்த ஜில்லாக்களில் குறைந்திருக்கின்றன, எந்த ஜில்லாக்களில் அதிகமாக இருக்கின்றன என்னும் விஷயத்தை பற்றி அபிப்பிராய பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். மதுவிலக்கு சட்ட அமுலுக்கு பிறகு திருநெல்வேலி ஜில்லாவில் கொலை குற்றங்கள் குறைந்திருக்கின்றன என்று ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி அபிப்பிராயப்பட்டார். அதை யாரும் ஆட்சேபிக்கவில்லை. கோயம்புத்தூர் ஜில்லாவில் கொலை குற்றங்கள் முன்போலவே இருக்கின்றன, குறைவும் இல்லை அதிகமாகவும் இல்லை என்றார் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ். அதையும் யாரும் ஆட்சேபிக்கவில்லை. இன்னொருவர் சேலம் ஜில்லாவில் கொலை குற்றம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படியா? அது எப்படி சாத்தியம் என்று ஒருவர் கேட்டார். எப்படி என்றால் அப்படித்தான், உண்மை அப்படி இருக்கிறது என்று முதலில் பேசிய ஹைகோர்ட் ஜட்ஜ் கூறினார். இதற்கு அப்பீல் ஏது? பார்ட்டி முடிந்தது. அவரவர்களும் எழுந்து சென்றார்கள். ஹைகோர்ட் ஜட்ஜுகள் தனித்தனியே பிரிந்ததும் வெவ்வேறு விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய தொடங்கி இருப்பார்கள். ஆனால் சேலம் ஜில்லாவில் கொலை அதிகமாயிருக்கிறது என்று ஒரு ஜட்ஜி சொன்ன வார்த்தையை என்னால் மறக்க முடியவில்லை. சில மாதங்களுக்கு முன்பு சேலம் ஜில்லாவுக்கு நான் போயிருந்தேன். அங்கே தற்செயலாக ஒரு கதை கேள்விப்பட்டேன். அந்த கதையில் முக்கியமான சம்பவம் ஒரு கொலைதான். குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கப்படாத மர்மமான கொலை. அதன் வரலாறு என் மனதில் வந்து வட்டமிட்டது. அதை சுற்றி செங்கோட கவுண்டன், செம்பவளவல்லி, பங்காருசாமி, சுந்தரராஜன், குமாரி பங்கஜா முதலியவர்கள் வட்டமிட்டு வந்தார்கள். இதற்கெல்லாம் பின்னணியில் பொய்மான் கரடு ஒரு பெரிய கரிய போதம் தன்னுடைய கோரமான பேய்வாயை திறந்து கொண்டு நிற்பது போல நின்று கொண்டே இருந்தது. சேலத்திலிருந்து நாமக்கல்லுக்கு ஒரு சிநேகிதரின் மோட்டார் வண்டியில் போய்கொண்டிருந்தேன். காலை நேரம். வானத்தை நாதாபுரமும் மேகங்கள் மூடியிருந்தன. இந்த ஜில்லாவில் மழை பெய்து 6 மாதம் ஆயிற்று. இன்றைக்குத்தான் மேகம் மூடியிருக்கிறது. மழை பெய்தால் நல்லது. ஒருவேளை மேகம் இன்றைக்கும் ஏமாற்றிவிட்டு போய்விடுமோ என்னவோ என்று மோட்டார் டிரைவர் கூறினான். இந்த ஜில்லாவில் மட்டும் என்ன, தமிழ்நாடு முழுவதிலும் தான் மழை இல்லை என்றேன். மற்ற ஜில்லாக்களில் மழை இல்லாததற்கும் இந்த ஜில்லாவில் மழை இல்லாததற்கும் வித்தியாசம் உண்டு சார். இங்கே கிணறுகளில் தண்ணீர் வற்றிவிட்டது. இன்னும் கொஞ்ச நாள் மழை பெய்யாவிட்டால் குடிக்க தண்ணீர் கிடைக்காது என்றான். மேகத்துக்கும் மழைக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் உள்ள நெருங்கிய சம்பந்தத்தை பற்றி சிந்தனை செய்ய தொடங்கினேன். கார் வீரென்று போய்கொண்டிருந்தது. சாலையின் இரு புறங்களிலும் சேலம் ஜில்லாவில் சாதாரணமாக தென்படும் காட்சிகள் தான். விஸ்தாரமான சமவெளி பிரதேசங்கள், இடையிடையே கரிய நிற மொட்டை பாறைகள், சோளமும் பருத்தியும் முக்கியமான பயிர்கள். மழை இல்லாமையால் சோழ பயிர்கள் வாடி வதங்கி கொண்டிருந்தன. பாலைவனத்து ஜீவ பூமிகளைப் போல் அபூர்வமாக அங்கங்கே பசுமையான சிறு தோப்புகள் காணப்படும். அந்தந்த தோப்புகளுக்கு மத்தியில் ஒரு கேணி இருக்கிறது என்று ஊகித்து அறியலாம். ஒவ்வொரு கேணியை சுற்றிலும் 5-6 தென்னை, ஒரு வேம்பு, 2 வாழை, அப்பால் சிறிது தூரம் பசுமையான பயிர் இவற்றை காணலாம். கேணிகளில் கவலை ஏற்றம் போட்டு தண்ணீர் இறைத்துக் கொண்டிருப்பார்கள்.
கேணிகளில் ஒரு சொட்டு ஜலம் இருக்கும் வரையில் விடாமல் சுரண்டி எடுத்து வயலுக்கு இறைத்து விடுவார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு குடியாரவர்களின் வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்களை பற்றி எண்ணிக்கொண்டு மணிக்கு 30 மைல் வேகத்தில் போய்கொண்டிருந்தேன். அரை மணி நேர பிரயாணத்திற்கு பிறகு கூட்டல் போட தொடங்கியது. சாலையில் சென்றவர்கள் மழைக்கு பயந்து ஓடவும் இல்லை, ஒதுங்க இடம் தேடவும் இல்லை. வேகமாய் நடந்தவர்கள் கூட சிறிது நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து மழையின் இன்பத்தை அனுபவித்தார்கள். சற்று தூரத்தில் ஆடுகள் ஓட்டிக் கொண்டு போன சிறுவன் ஒருவன் குஷாலாக பாட ஆரம்பித்தான். தூற்றல் போட்டுக் கொண்டிருக்கும் போதே மேகங்கள் சற்று விலகி சூரியன் எட்டி பார்த்தது. காலை சூரிய கிரணங்களில் மழைத்துளிகள் முத்து துளிகளாக மாறின. வானம் அச்சமயம் முத்து மழை பெய்வதாகவே தோன்றியது. சாலை ஓரத்து கிராமம் ஒன்று வந்தது. ஒரு பக்கத்தில் 10-12 குடிசை வீடுகள் இருந்தன. ஒரு குடிசையின் வாசலில் போட்டிருந்த கயிற்று கட்டிலில் பெரியவர் ஒருவர் உட்கார்ந்து மழையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். கட்டிலில் விரித்திருந்த ஜமக்காலத்தை கூட அவர் சுருட்டவில்லை. குடிசைகளை ஒட்டியிருந்த சில்லறை கடை ஒன்றில் ஒரு வாழைப்பழ குலையும் ஒரு முறுக்கு மாலையும் தொங்கிக் கொண்டிருந்தன. வீதி நாய் ஒன்று முறுக்கு மாலையை எட்டி பிடிக்க முயன்று கொண்டிருந்தது. அதை கூட கவனியாமல் கடைக்கார பையன் மழையை கவனித்துக் கொண்டிருந்தான். மோட்டார் வண்டி நின்றது. சாலையின் ஒரு பக்கத்தில் குடிசைகள் இருந்தன என்று சொன்னேன் அல்லவா. இன்னொரு பக்கத்தில் ஒரு செங்குத்தான கரிய பாறை, அதற்கு முன்பரும் ஓர் அரச மரமும் வேம்பும் பின்னி தழுவி வளர்ந்திருந்தன. அரச வேம்பு மரங்களை சுற்றி கருங்கல் மேடை எடுத்திருந்தது. டிரைவர் வண்டியிலிருந்து இறங்கினான். வேறு ஏதோ காரியமாக இறங்குகிறான் என்று நினைத்தேன். சார், கொஞ்சம் கீழே இறங்குங்கள், உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுகிறேன் என்றான். வேண்டா வெறுப்புடன், இந்த வம்புக்காரனிடம் அகப்பட்டு கொண்டோமே என்று அழுத்துக் கொண்டு வண்டியிலிருந்து இறங்கினேன். என்ன வேடிக்கை, எங்கே என்று கேட்டேன். அதோ பாருங்கள் என்று சாலைக்கு 50 அடி தூரத்தில் செங்குத்தாக உயர்ந்திருந்த கரிய பாறையை காட்டினான். என்னத்தை பார்க்கிறது, மொட்டை பாறையாக நிற்கிறதே, ஒரு மரம் செடி புல் பூண்டு கூட காணோமே என்றேன். இல்லை சார், அவசரப்படாமல் நிதானமாய் பாருங்கள், பாறையில் ஒரு பொந்து மாதிரி இருக்கிறதே, அதற்குள் பாருங்கள். நீங்கள் கதை எழுதுகிறவர் ஆச்சே, அதற்காகத்தான் பார்க்க சொல்லுகிறேன். உங்கள் மாதிரி ஆட்கள் தான் இதை பார்க்க வேண்டும் என்றான். இதை கேட்டதும் நானும் அவன் சொல்வதில் ஏதோ இருக்க வேண்டும் என்று கவனமாக பார்த்தேன். கரிய பாறையின் இரண்ட பொந்துக்குள் ஏதோ ஒன்று தெரிந்தது. தெரிகிறதா, மான் தெரிகிறதா என்று டிரைவர் கேட்டான். ஆம், அவன் சொன்ன பிறகு பார்த்தால் அந்த பாறையின் பொந்துக்குள்ளே இருந்து ஒரு மான் எட்டி பார்ப்பது நன்றாய் தெரிந்தது. ஆனால் அந்த மான் அசையாமல் நகராமல் நின்ற இடத்திலேயே நின்றது. ஆமாம், அந்த பொந்தில் மான் நிற்பது போல் தெரிகிறது. உள்பாறையில் அப்படி மான் போல் செதுக்கி வைத்திருக்கிறதா என்று கேட்டேன். அதுதான் இல்லை, அருகில் போய் பொந்துக்குள் பார்த்தால் ஒன்றுமே இல்லை, வெறும் இருட்டுத்தான் இருக்கிறது. இங்கிருந்து பார்த்தால் மட்டும் அந்த மாயமான் தெரிகிறது என்றான். நீ சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை. அதோ மான் நிற்பது நன்றாக தெரிகிறதே, அங்கிருந்து நம் பேரில் அப்படியே தாவி குதிக்க தயாராக நிற்கிறதே என்றேன். அதுதான் சார் வேடிக்கை, அதற்காகத்தான் உங்களை இறங்கி பார்க்க சொன்னேன். உண்மையில் அந்த பொந்துக்குள் ஒன்றுமே இல்லை, இங்கிருந்து பார்த்தால் மான் நிற்பது போல தெரிகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, வெகு காலமாக இப்படி இருக்கிறது. அதனாலேதான் இந்த பாறைக்கு பொய்மான் கரடு என்ற பெயரும் வந்திருக்கிறது. உங்களையும் என்னையும் போல் எத்தனை 1000 பேர் எத்தனை காலமாக இங்கே நின்று அந்த பொய்மானை பார்த்து ஏமாந்து போயிருக்கிறார்களோ என்றான் டிரைவர். நான் ஒன்றும் ஏமாறவில்லை, கட்டாயம் அங்கே ஒரு மான் இருக்கிறது என்றேன். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை போல் இருக்கிறது, பாருங்கள் என்னுடன் என்றான். அவனை பின்பற்றி தட்டு தடுமாறி மலைப்பாறையில் ஏறினேன். குகைக்கு சமீபத்தில் சென்று எட்டி பார்த்தேன். அதற்குள் ஒரு மான் பாறையில் செதுக்கிய மான் கட்டாயம் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு பார்த்தேன். ஆனால் ஏமாந்துதான் போனேன். வெறும் இருட்டை தவிர அந்த பொந்துக்குள் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது நம்புகிறீர்களா என்று டிரைவர் கேட்டான். கீழே இறங்கி வந்தோம். சாலையில் நின்று மறுபடியும் பார்த்தேன். பொய்மான் சாட்சாத்தாக நின்று எட்டி பார்த்து என்னை கேலி செய்தது. முண்டும் முரடுமாக நின்ற நெடும் பாறையில் ஏதோ ஒரு பகுதியின் நிழல் அந்த பொந்துக்குள் விழுந்து மாயமான் தோற்றத்தை
உண்டாக்கி இருக்க வேண்டும். இதற்குள்ளே அந்த ஊரில் உள்ள சின்ன பசங்கள் எல்லோரும் வந்து எங்கள் வண்டியை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை விலக்கிவிட்டு டிரைவர் வண்டி கதவை திறந்தான். நான் ஏறி உட்கார்ந்ததும் வண்டி நகர்ந்தது. ஒருவராவது இந்த நாளில் ராமேஸ்வரம் காசி போகிறதில்லை, ஆனால் ஊருக்கு ஊர் பிள்ளைகள் வசவசா என்று பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றான் டிரைவர். என்னுடைய ஞாபகம் எல்லாம் அந்த பொய்மான் மேரிலேயே இருந்தது. அதை பற்றி உள்ளூரில் ஏதாவது கதை வழங்கி வர வேண்டும் என்று நினைத்தேன். அந்த பொய்மான் கரடு ரொம்ப விசித்திரமானதுதான். அதை பற்றி ஏதாவது பழைய கதை உண்டா என்று கேட்டேன். பழைய கதை ஒன்றும் இல்லை, நான் கேள்விப்படவில்லை. ஆனால் புதிய கதை ஒன்று உண்டு. 7-8 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. ஐயாவுக்கு கேட்க இஷ்டம் இருந்தால் சொல்லுகிறேன் என்றான். இது என்ன வார்த்தை? இஷ்டம் இருந்தால் என்ன வந்தது? நான் தான் காதை தீட்டிக் கொண்டு காத்திருக்கிறேனே. நடக்கட்டும் நடக்கட்டும். காரை மட்டும் எதிரே வரும் லாரிகளுடன் மோதாமல் ஜாகிரதையாக விட்டுக்கொண்டு கதையை சொல், கேட்கலாம். நாமக்கல் போய் சேர்வதற்குள்ளே கதை முடிந்துவிடும் அல்லவா? அப்படியானால் சரி, உடனே ஆரம்பி கதையை என்றேன். இத்துடன் பொய்மான் கரடு முதல் அத்தியாயம் நிறைவடைந்தது. அடுத்த பதிவில் அத்தியாயம் 2 தொடரும். நன்றி.